ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் திவி டாக்கீஸ் ஸோ உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த சேனலில் போகிற கண்டென்ட் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் அண்ட் தாட்ஸ் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன் மூலமாக என் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அண்ட் இமெயில் மூலமும் என் கூட வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுறது மூலமாக உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் எனக்கு தெரிவிக்கலாம் ஸோ எஸ் இந்த சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எது பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினோட கம்ப்ளீட் அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற கம்ப்ளீட் வீடியோ தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எஸ் ஆல்ரெடி நான் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்த அன்பாக்சிங் அண்ட் லைவ் டெமோ வீடியோஸ் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் இயர் தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ணது ஸோ கோத்ரேஜ் கம்பெனிலேருந்து டேரெக்டாக வந்து அதை வந்து லைவ் டெமோ கொடுத்துருந்தாங்க ஸோ அதை அப்படியே நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த வீடியோக்கு நிறைய பேர் நிறைய ரெஸ்பான்சஸ் கொடுத்துருக்கீங்க நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாம் நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வீடியோஸ் வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படி போடணும்னு நான் நினச்சிருந்தேன் ஸோ நிறைய பேருக்கு வந்து கொஷன்ஸ் கேட்குறீங்க அப்படின்றதுனால நிறைய ட்ரை கிளீன் மட்டும் எப்படி யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற கொஷின்ஸ் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க அப்படின்றதுனால இந்த வீடியோவில் நான் வந்து எப்படி கிளாத் வந்து கம்ப்ளீட்டாக ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் வந்து இன்றைக்கு கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ பவர் பட்டன் ஆன் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா லைட்ஸுமே வந்து ஆன் ஆகிடும் அப்படி ஆன் ஆகும்போது டெய்லியில் தான் வச்சிருக்கேன் நான் டெய்லி ஹேவி டெலிகேட் வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் ஸோ இந்த ஆரோ மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் அண்ட் லெஃப்டில் இருக்கிறது வந்து உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ் கீ எதில் வச்சு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணுமோ நீங்கள் அதை வந்து வச்சுக்கலாம் அது வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் அதுக்காக தான் அந்த ஆரோ மார்க் வச்சுருக்காங்க இப்போ நான் ஹாட் வாட்டரில் வச்சு ஹாட் வாட்டரில் வச்சுருக்கேன் அதில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஹாட் கஸ்டமைஸ் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது ஹாட் நார்மல் வார்ம் அப்படி வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ கஸ்டமைஸ் பட்டன் நீங்கள் ஒன்று ஒன்று ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ண சேஞ்ச் ஆகும் வாட்டர் லெவல் கூட நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸோ வாட்டர் கிட்ட நம்ம நீங்கள் அந்த ஆரோ மார்க் வச்சுட்டு வந்து நீங்கள் அந்த கஸ்டமைஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா துணி வந்து ஊற வைக்கிறது இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃபில் தான் நான் வச்சுருக்கேன் இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆனில் கூட வச்சுக்கலாம் பட் ஆன் பண்ணுறீங்க அதாவது துணி வந்து நீங்கள் ஊற வைக்கிறீங்க அதாவது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருக்கா இந்த துணி ஊற வைக்கிறீங்க அப்படின்னா வாஷிங் மிஷின் வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க ஏன்னா அந்த டைம் வந்து வேஸ்ட்டு தானே ஸோ அதனால் பவர் சேவிங்காகவும் இருக்கும் ஸோ அந்த டைம்க்கு வந்து வாஷிங் மிஷின் வந்து ஆஃப் பண்ணிடலாம் அண்ட் தென் இப்போ எனக்கு இது வந்து வேணாம் அப்படின்றதனால நான் வந்து துணி ஊறிடுவேன் வைக்க மாட்டேன் டைரக்டா வாஷிங்ல தான் போடுவேன் இது வந்து பாத்தீங்கன்னா டப் கிளீனிங் இது வந்து ஜேம்ஸ் ஷீல்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு பட்டன் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டெலிகேட்டடான கிளாத்லாம் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுறது ஒயிட்டான கிளாத் மட்டும் தனியாக போடுறது சாரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வித் சாரீஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது மோஸ்ட்லி சாரீஸ்லாம் வந்து வாஷ் பண்ணவே வேண்டாம் பட் இன்கேஸ் உங்களால் முடியலன்ற பட்சத்துக்கு நார்மல் சாரீஸ் மட்டும் வாஷ் பண்ணி எடுத்தால் போதும் அதுக்கப்புறம் டெய்லி வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லியிலே இருந்தாலே போதும் ரொம்ப ஃபோர்டீன் டு ஃபிஃப்டீன் கிளாத் வரைக்கும் நீங்கள் போடுறீங்க அப்படின்னும் போது ஹெவி பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி வாஷிங் லீக் லிக்விடும் தண்ணியும் வந்து அதுவே வந்து எடுத்துக்கும் இன்கேஸ் பத்தலை அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணும் ஸோ இதுதான் இந்த ஃபங்க்ஷனல் இந்த பட்டன்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி என்னோடய பேபி கிளாத் அண்ட் கூட ரெண்டு மூ ரெண்டு மூணு கிளாத் ஆட் பண்ணி உங்களுக்கு எப்படி வாஷ் பண்ணி எடுக்கிறது அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக காட்டுறேன் ஸோ ஃபஸ்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட பேபியோட கிளாத் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் பேபியோட கிளாத் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சர்ஃப் எக்ஸல் மேட்டிக் லிக்விட் வந்து யூஸ் பண்ண போகிறேன் டாப் ரோடோட லிக்விட் தான் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன் ஏரியல் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் பிகாஸ் ஏரியல் அண்ட் சர்ஃப் எக்ஸல் இது ரெண்டுமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ நீங்கள் வந்து பவுடர் வந்து யூஸ் பண்ணாதீங்க ஸோ கிளாத் வாஷ் பண்ணுறதுக்கு வாஷிங் மிஷினில் பவுடர் யூஸ் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் வாஷிங் சோடா இந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ண வேண்டாம் நீங்கள் வெறும் லிக்விட் மட்டும் யூஸ் பண்ணிங்கனாலே போதும் அதுவே நல்லா வந்து பார்த்திங்கன்னா கரைஞ்சி நல்லா வந்து வாஷ் பண்ணி கொடுக்கும் அதுதான் வந்து ரொம்ப ஒரு அட்வைஸான ஒரு விஷயமும் கூட அண்ட் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீங்கள் கிளாத் போடுறீங்களோ ஒரு ஆஃப் டப் போடுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக ஒரு கொஞ்சம் எடுத்தால் போதும் நீங்கள் வந்து ஃபோர்டீன் டு ஃபிஃப்டீன் கிளாத் போடுறீங்க அப்படின்னா இந்த கப்பில் வந்து ஒன்றரை கப் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணணும் இப்போ நான் கிளாத் போட்டுவிட்டேன் பவர் பட்டன் ஆன் பண்ணிவிட்டேன் ஃபிஃப்டி த்ரீ மினிட்ஸ் அது காட்டுது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டரில் வச்சுட்டு நார்மலில் இருக்குது இப்போ நான் அது கஸ்டமைஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா வார்ம் போயிடும் எனக்கு ஹாட் வேண்டாம் நான் வார்ம் வாட்டர் வச்சு நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்துருவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா வார்மில் வாஷ் பண்ணும்போது நல்ல நல்லா சூடாக தான் வரும் தண்ணி ஸோ அதனால் ரொம்ப ஹாட்டாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் ஆல்ரெடி நல்ல வெயில்லாம் வந்து அடிச்சுட்டு தான் இருக்குது ஸோ அதனால் வார்ம்லேயே வச்சு நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்துடுறேன் ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியில் தான் நான் வச்சிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ லிக்விட் ஊற்றணும் அப்படின்ற அந்த மூடி வந்து உங்களுக்கு காட்டும் அதுக்கப்புறம் நான் வந்து துணி வந்து ஊற வைக்கல டைரக்ட் வாஷிங் தான் கொடுக்க போகிறேன் ஸோ ரொம்ப அழுக்கெல்லாம் கிடையாது ஸோ அதனால் நான் ஊறெல்லாம் வைக்கல ஆஃப் பண்ணிவிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் இந்த ஏரோமார்க் மூவ் பண்ணிங்கன்னா வாஷ் ரின்ஸ் அதுக்கப்புறமா ட்ரை இந்த மூணு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ இந்த மூணு ஆப்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா ஆனில் வச்சுட்டு இந்த இந்த ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் அண்ட் பாஸ் பட்டன் இருக்கும் அது ப்ரெஸ் பண்ணால் தான் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் ஆகுறது எல்லாமே ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து தண்ணி வந்து வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டோர் க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன் ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் தான் அதாவது சாஃப்ட்டு க்ளோஸ்ன்னு சொல்லுவாங்க ரொம்ப ஹார்டாக க்ளோஸ் ஆகாது இன்கேஸ் நீங்கள் மறந்து போய் ஹார்டாக வந்து ஷட் பண்ணுறீங்க மூடுறீங்க அப்படின்னா கூட கையில் சில பேர் கடிபட்டுரும் அப்படின்றதுனால கொஞ்சம் இந்த இனோவேட்டிவாக இந்த ஐடியா வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப சாஃப்டாக வந்து க்ளோஸ் ஆகும் அவ்வளோதான் இப்போ ஆன் பண்ணியாச்சு நமக்கு ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணி நல்ல க்ளீனான கிளாத் வந்து தோச்சு வந்து கொடுத்துருது இதில் அழுக்கெல்லாம் எதுவுமே வந்து போகாமலாம் இல்லை நல்ல அழுக்கெல்லாம் போய் க்ளீன் பண்ணி சூப்பராக வந்து வாஷ் பண்ணி கொடுக்குது ஸோ இது வந்து எப்படி வாஷ் பண்ணுது சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்து இதில் நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு இந்த பட்டனோட ஃபங்க்ஷனாலிட்டிலாம் எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல் டீடைல் வந்து சொல்லிட்டேன் ஸோ இப்போ ட்ரை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாஷ் அதுக்கப்புறம் இந்த ரின்ஸ் இது ரெண்டுத்தையுமே ஆஃப் பண்ணிடுங்க கையில் வந்து துணி துவச்சிருக்கீங்க அப்படின்னா ட்ரை மட்டும் ஆனில் வச்சுட்டு துணியை போட்டுட்டு ட்ரைல மட்டும் ஆனில் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா துணி மட்டும் நல்லா பிழிஞ்சு ட்ரை ஆகி வந்துடும் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ட்ரை பண்ணுறது கையில் வந்து துணி துவச்சிட்டு அதை வந்து ட்ரை மட்டும் ஆனில் வைங்க மற்ற வாஷ் ரின்ஸ் எல்லாமே ஆஃபில் வச்சுருங்க நான் சொன்ன மாதிரி கஸ்டமைஸ் பட்டன் யூஸ் பண்ணிக்கோங்க ரைட் அண்ட் லெஃப்ட் இந்த ரெண்டு எவ்வளோ மறுக்கும் யூஸ் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரையை மட்டும் ஆன்ல வச்சு துணி போட்டிங்கன்னா ட்ரை மட்டும் வந்துடும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எயிட் மினிட் டு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் தான் ஆகும் இப்போ ஒரு தண்ணி கூட இல்லாமல் சூப்பராக வந்து க்ளீன் ப க்ளீனாக ட்ரை பண்ணி கொடுத்துரும் இன்கேஸ் நமக்கு சில பேருக்கு வந்து நல்லா பிழிஞ்சு துணி காயப்போட வராது ட்ரையர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிப்பீங்க அந்த மாதிரியான பீப்புள் வந்து ட்ரையர் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மிஷின் ஸோ இப்போ வந்து இது வாஷ் பண்ணுது இல்லையா இது வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரவுண்ட் வந்து இது வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் வந்து ஹாட் ஆகிறதுக்கு வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ அப்போ வந்து கொஞ்சம் டைம் வந்து அந்த எடுத்துக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படி எடுத்துக்கும் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து நார்மல் வாட்டர் வந்து ஹாட் வாட்டராக கன்வெர்ட் ஆகிட்டுருக்கும் ஸோ அதுதான் வந்து இருக்கு ஸோ எவ்வளோ தண்ணி வேணுன்றது அதே எடுத்துக்கும் எவ்வளோ லிக்விட் வேணும் அப்படின்றதும் வந்து நமக்கு வந்து மென்ஷன் பண்ணும் ஸோ எல்லாமே ஆட்டோமேட்டிக் ஃபுல்லி ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் தான் இது ரொம்ப ஃபுல் ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் நம்ம துணி போட்டுட்டு நம்ம வேலையை வந்து நம்ம பார்க்கலாம் அது முடிஞ்சது முடிஞ்சதுக்கப்புறம் அதுலேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக சவுண்டு வரும் ஸோ நம்ம அப்போ மட்டும் போய் எடுத்துகிட்டு நம்ம வந்து அதை ட்ரை பண்ணால் போதும் ஸோ ரொம்பவே ஒரு ஈஸியாக யூஸ் பண்ணலாம் ஃபுல் ஆட்டோமேட்டிக் அப்படி பயப்படவே வேண்டாம் வந்து நீங்கள் சாஃப்ட்னர் யூஸ் பண்ணணும் அப்படி அப்படின்னா லைக் டெட்டால் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த துணி வந்து அலசுது பார்த்தீங்களா ரின்ஸ் ஆகுது பார்த்தீங்களா அந்த டைம்ல வந்து ஸ்டாப் பண்ணிட்டு லிக்விட் ஊற்றிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடலாம் இது வந்து ஒரு மெத்தட்னால் ஃபாலோ பண்ணுறது இல்லை நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து அதுக்கான ஸ்பேஸ் வந்து சைட்டில் இருக்குது அதில் நம்ம ஊற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வேணும்போது அது எடுத்துக்கும் அது வந்து ப்ரைமரி ஆப்ஷன் ஸோ எது பெஸ்ட்டோ அதை நீங்களே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் எனக்கு இமெயில் பண்ணுங்கள் பிகாஸ் இதுக்கு மேலே கமெண்ட்ஸில் வந்து சொல்ல சொல்ல முடியாது ஸோ அதனால் எனக்கு இமெயில் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்டு ரிப்ளை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பார்ட் ஒன்க்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டாக இந்த வீடியோக்கும் நீங்கள் கொடுக்கணும் தேங்க் யூ ஸோ மச் நான் வேறொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன் பாய்